Hello friends, welcome to Priyadashini's kitchen. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இப்போது ஒரு கப் பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து புழுங்கரிசி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டு பச்சரிசி ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு தோரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரெண்டையுமே வந்து நல்லா நம்ம வந்து 3 to 4 times வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 1 cup அளவுக்கு ரைஸ் 1/2 cup பருப்பு போட்டிருக்கோம். அதுக்கு நான் வந்து 4.5 cup அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக குழஞ்சி வெந்து வரும். இப்போ 4.5 cup அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 கேரட் எடுத்து நறுக்கியிருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்சிகம், அப்புறம் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன், 2 தக்காளி, அதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறியை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், ஒரு கேரட்டை நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 medium size தக்காளி பழம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் 1, உருளைக்கிழங்கு 1 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா கடலைக்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து 2 spoon கடலைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜீரகம் 1 spoon ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 teaspoon மஞ்சப்பொடி, இது சாம்பார் பொடி 2 tablespoon, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு நம்ம வந்து விசில் போட்டுட்டு 1-5 whistle வந்து வரட்டும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா குழஞ்சி வரும், அடிபிடிக்காது. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 whistle வந்துருச்சு. நம்மளோட சாதம் பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து 1 கரண்டி வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம புளி கரைச்சலை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்விம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி தண்ணி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. இது 1-5 நிமிஷம் கொதிச்சிடட்டும். இப்போ நம்ம இதுக்கு 1 தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிற பாண்டிலி போட்டிருக்கேன். 1 teaspoon அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். 2 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு மேலே போட்டால் நல்லாயிருக்கும். இருந்ததுன்னா போடலாம், இல்லைனா இது ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 teaspoon கடுகு, 1/2 teaspoon வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 teaspoon அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நம்ம சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே சூப்பரான கமகம சாம்பார் சாதம் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி குழ குழன்னு இருந்தால் தான் சாயங்காலம் வரைக்கும் வச்சா கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.